நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வெல்மார்க் லோ பிரஷராக வலுப்பெற்று தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தமிழக வட தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவக்கூடும். பின்னர் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திரா, வட தமிழகம், புதுவை கடற்கரை பகுதியில் காரைக்காலுக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடையே கடலூருக்கு அருகில் நாளை மாலை கடக்கக்கூடும். இதன் காரணமாக வட கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் நாளை காலை முதல் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. அதி கனமழை 5 இடங்களிலும், மிக கனமழை 21 இடங்களிலும், கனமழை 40 இடங்களிலும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக நாகப்பட்டினம், திருப்பூண்டி தலா 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மழை குறித்த முன்னறிவிப்பு பொறுத்தவரையில் 10ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், பிற இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். 11ஆம் தேதி திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், தருமபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கோயம்புத்தூர், நீலகிரி, நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு நகரின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும், ஒரு சில பகுதிகளில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல், தமிழக கடற்கரை பகுதிகள், தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு 10, 11 தேதியில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த 1 அக்டோபர் முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 38 சென்டிமீட்டர், இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 25 சென்டிமீட்டர், இது இயல்பை விட 51% அதிகம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அக்டோபர் 1 முதல் இன்று வரை பதிவான காலகட்டத்தில் 61 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது, இயல்பு அளவு 41 சென்டிமீட்டர், இது 50% இயல்பை விட அதிகம். கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். தாழ்வு மண்டலமாக மாறும் பொழுது எந்தெந்த பகுதியில் அதிகமாக மழை பெய்யறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது? பொதுவாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி
நமக்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக கடற்கரை ஒட்டி வருகின்ற பொழுது கடலோர மாவட்டங்களிலே நாம் இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் எல்லாம் மழை இருக்கக்கூடும். சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து கடலோர மாவட்டங்களில் அதிகமாக புயலாக மாறுறதுக்கு என்ன காரணம் சார்? தற்பொழுதைய நிலவரப்படி புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு. இப்பொழுது நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் இருக்கிறது. கடலுக்கு கரைக்கு அருகில் வருகின்றவர்களையும் தொடர்ந்து கண்காணித்து கஸ்டினஸ் அந்த சிஸ்டம் வந்து கிட்ட இருக்கும் பொழுது கரையை ஒட்டி வந்து நிலவும் பொழுது தரைக்காற்று வீசக்கூடிய உள்ள மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் வடலோர் கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் தரைக்காற்று அவ்வப்பொழுது பலமான காற்று வீசும். அந்த 30 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடிய இதில் விளம்பர பலகைகள் இதுக்கெல்லாம் வந்து சொல்றாங்க சார். இந்திய வானிலை 13ஆம் தேதி துவங்குவதற்கான இது கொடுத்திருக்கிறது. அது குறித்து பின்னர் வந்து தெரிவிக்கப்படும். கடலூர் பெரம்பலூர் சென்னை பொறுத்தவரையில் மயிலாப்பூர் இப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இது சொல்ல முடியாது. ஓகே சார், கரையை கடக்கும் போது வடகடலோர மாவட்டங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். இதுல வடகடலோர காற்றில் வந்து 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் சொல்லியிருக்கோம். நிவர் புயல் கடந்த மாதிரி வரும்பொழுது கரையிலே இருந்தது, கரைக்கு வராம கடலே ரொம்ப நேரம் இருந்தது. அந்த மாதிரி இதுவும் ரொம்ப நேரம் இருந்தா புயலா மாறதுக்கு வாய்ப்பு இருக்காது. எந்த ஒரு புயலை இன்னொரு புயலோடு ஒப்பிடுவதற்கு வந்து ஒவ்வொரு புயலும் தனித்தன்மை வாய்ந்தது. இந்த புயல் எந்த இடத்துல இருக்கிறது, கடல் பகுதியில் வெப்பநிலை என்ன, அதனோட மேல் பகுதியில் அவுட்ஃப்ளோ எங்கே இருக்குது, எந்த கீழ்ப்பகுதியில் எங்கே இன்ஃப்ளோ இருக்கிறது, எட்டி ஆங்கிலோமீட்டர் ப்ரொடக்ஷஸ், சோ மெனி திங்ஸ் ஆர் ஓகே. வெர்டிசிட்டி எப்படி இருக்கிறது, சுழல்தன்மை எங்கே இருக்கிறது, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த. நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல்மார்க் லோ ப்ரெஷராக வலுப்பெற்று தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தமிழக வட தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவக்கூடும். பின்னர் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திரா, வட தமிழகம், புதுவை கடற்கரை பகுதியில் காரைக்காலுக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடையே கடலூருக்கு அருகில் நாளை மாலை கடக்கக்கூடும். இதன் காரணமாக வட கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் நாளை காலை முதல் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. அதி கனமழை 5 இடங்களிலும், மிக கனமழை 21 இடங்களிலும், கனமழை 40 இடங்களிலும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக நாகப்பட்டினம், திருப்பூண்டி தலா 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.